ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸா அப்படின்னா சுயமாக சிந்தித்து செயல்படும் கருவிகள் அப்படியே சொல்லலாம். ஏ டே 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 சுயமாக சிந்தித்து செயல்படுறதுக்கு கடவுளா? ஏ போர் அடிச்சு வச்சுட்டோனோ தெரியா, பட் இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு வரும். ஓகே 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 ரைட் ரைட். இப்போது என்னடா, இப்போது போன யார் போன வருஷம் மாதிரி ஃபேஸ்புக்கோட பேரை வந்து மெட்டாண்டு சேஞ்ச் பண்ணாங்க. சரியா, எத்தனை பேருக்கு தெரியும் ஏன் இந்த பேரை மெட்டாண்டு சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியுமா? ரைட், நான் அவங்கக்கிட்ட ஆன்சரண்டி. இந்த நேமோட வர்த் ரொம்ப அதிகம். இந்த மெட்டான்றது ஒரு மந்திரம், மெட்டான்றது உலகம், மெட்டான்றது ஃபேஸ்புக்கும் நல்ல பேர் தான், நல்லா அழகாகிக்குது ஓகே. ஆனால் மெட்டா அந்த நேம் வேற லெவல் மார்க்கெட்டிங். நாடா நான் சொல்ல வர சொல்கிறேன், இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ரைட், ஹொரைசன் இந்த ஒரு உலகத்தை ஃபேஸ்புக் ஹொரைசன்ற சொல்கிற ஒரு உலகத்தை ஃபேஸ்புக் உருவாக்கிக்கிட்டு வருது. வா ஆ ரைட். ஸோ சில பேர் வாங்கல சொல்லுவீங்க, சில பேர் சோன்னு கேட்பீங்க. ஹொரைசன்ற உலகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நான் சின்ன கேள்வின்னு கேட்குறேன், ஒரு 2000 ஆண்டு எடுக்கலே, 2000 இப்போ ஒரு 22 2022 அந்த 22 பின்னாடி போவோம். கால பயணம் செஞ்சு உதாரணத்துக்கு மைண்ட் செட் அப்படியே ரிட்டன் கொண்டு வாங்க 2000 ஆண்டுக்கு. சிலவங்க பிறந்தும் இருக்க மாட்டீங்க, நீங்கள் பிறந்தும் இல்லாட்டி உங்களுக்கு ஐடியா வண்டிக்கும். அப்போல்லாம் இந்த டச் ஃபோன்னு சொல்கிறது ஒரு கற்பனை. சரியா, இப்படி டச் ஃபோன்னு சொல்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா, அது கூட இல்லை, அது ஒரு கனவு. நான் சின்ன பிள்ளை ஒரு 5வது 6வது படிக்கல தான் அந்த டச் ஃபோன் உண்டே இன்ட்ரொடியூஸ் ஆகிடுச்சு. அப்போது அந்த டச் ஃபோனு பார்க்கல, என்னடா இது புதுமான்னு பார்த்தாங்க, ஒரு மேஜிக்காக பார்த்தாங்க அந்த சமூகம். சரியா, டச் ஃபோன் டீக்கிண்டா ஒரு இப்படி சொல்லலான்னு விளங்குதில்ல அது. இப்படி அது வந்து இந்த 90s கிட்டுக்கு தெரியும், 90s கிட்ஸ் ஓன்லி நோஸ் அபவுட் தட். ஆனால் 90s கிட்னு சொல்கிற பெரிய ஒரு இதுங்க, பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா அந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வரக்குள்ள அது வந்து நிறைய டிஃப்ரென்ஸ். அப்போ இப்போ அப்போது இப்படியெல்லாம் பப்ஜியோ
ஃப்ரீ ஃபயரும் ஒன்றுமே இல்லை. வாடா மச்சா விளாட போகலாம், அவ்வளோதான். மரம் ஏறணும், அது வரணும், இது வரணும், ஓகே இன்னாஃப். சரியா, வெயிலோட காஞ்சி மலையில நினைஞ்சி அது அது கைண்ட் ஆஃப் கேம்ஸ். ஆனால் இப்போது எல்லாருமே ஃப்ரீ ஃபயருக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க, பப்ஜிக்கு அடிக்ட் ஆகினீங்க, ரைட்டா? ஸோ இப்படி தான் போதுலோம். பட் இப்போது அப்போது உங்களோட உமா அப்பா எனக்கு தான் தெரியும் கிடையாது. அப்போ உங்களோட உமா அப்பா உங்களோட வயசில் இப்படி உங்களோட உமா அப்பா உங்களோட வயசில் நீங்கள் ஈக்கிற வயசுக்கு தானே இப்போ நீங்கள் ஈக்கிற வயசு. இப்போ நீங்கள் 22 ஆகிக்கலும், 20 ஆகிக்கலும், 18 ஆகிக்கலும், இல்லாட்டி 30 வேணா ஈக்கலும். ஆனால் நீங்கள் இப்போ ஈக்கிற வயசில் உங்களோட உமா அப்பா ஈக்கக்கொள்ள, உங்களோட உமா அப்பா வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஈப்பாங்களா? அந்த கொஸ்டனை கேட்டு பாருங்க. எத்தனை பேர் அந்த கொஸ்டனை கேட்டு பார்த்துக்கிறீங்க மனசுக்குள்ளாரே? உமா அப்பாட்ட கேட்டு பார்க்க சரி இல்லை, இல்லாட்டி கேட்டு பாருங்க உமா உமா அப்பாட்ட கேட்டு பாருங்க, நான் இந்த வயசுல உங்களுக்கு என்னென்ன டெக்னாலஜி சீச்சின்னு. அப்போல்லாம் டிவியே புதுசு புதுமை, ஒரே ஒரு டிவி ஊருக்கே ஈக்கும், எல்லோரும் போயிட்டு சேர்ந்து பார்ப்பாங்க, ரைட்டா? ஆனால் இப்போது வீட்டு வீட்டுக்கு டிவி, ஏன் ரூம் ரூமுக்கு டிவிக்கு. அப்போ ஒரே ஒரு சேனல், இப்போ சேட்டலைட்டை போட்டால் 500,000 சேனல், ரைட்? பியோ டிவியை போட்டால் ரிமைண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஆனால் அப்போது ஒட்டஞ்ச பக்கல் பெரிய டிவி, 2 தட்டு தட்டினா தான் வேலை செய்யும், ரைட்? ஸோ அப்போ உள்ள டெக்னாலஜி ஏன் இப்போ உள்ள டெக்னாலஜியை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு உங்களுக்கே விளங்கும். அப்படின்னா இப்போ உள்ள டெக்னாலஜி நான் தான் சொல்கிறேன், இப்போ உள்ள டெக்னாலஜி உங்களோட உமா அப்பாவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ண எழுமான்னு கேட்டால் கஷ்டம். ஏதோ ஒரு விதம் ரெண்டு விதம் கேளும் உலகத்தில், அதையும் தாண்டி கஷ்டங்க. எனக்கு வாட்ஸ்அப் இவ்வளோ யூஸ் பண்ண தெரியும்னா உமா அப்பா கொஞ்சம் குறவு தான் தெரியும். சில பேருக்கு அதுவும் தெரியா, அந்த 2G ஃபோன் நார்மல் ஃபோன் ஒன்று தான் இருக்கும், சிலவங்களும் ஃபோனே இல்லைங்க, ரைட்டா? ஸோ இதுதான் கண்டிஷன், இதுதான் சிச்சுவேஷன், இதுதான் கன்செப்ட். அப்படின்னா உங்களோட வயசு இப்போ ஓகேயா? உங்களோட வயசுக்கு உங்களோட புள்ள குட்டி வரும்னு வைங்களே, அப்போது நீங்கள் யூஸ் பண்ண டெக்னாலஜி தான் அப்போ மீக்கின்னு நிறைய பேர் அதை கணக்கே எடுக்கிறீங்களே, ஈக்குமா? நான் கேட்குறேன், ஈக்குமா? உங்களோட புள்ள குட்டிக்கு உங்களோட மகளாய்களும் மகனாய்களும் இப்போ நீங்கள் ஈக்கிற வயசு வரக்குள்ள நீங்கள் இப்போ யூஸ் பண்ண டெக்னாலஜி ஆனால் அப்போ ஈக்குமான்னு பார்த்தா கேட்டா, ரைட்? இப்போ உங்களுக்கு கன்செப்ட் இல்லைங்க தானே? ஸோ அப்படின்னா உங்களோட அந்த புலவர் எப்படி உங்களோட புலவர் நினைக்கிங்க, நீங்கள் இந்த தான் ஒன்றும் தெரியா. இப்போ உங்களோட உமா அப்பாவுக்கு உங்களுக்கு கிட்ட தெரியாதுண்ணா, தெரியா, ரைட்? அப்போது அந்த வயசில் உங்களுக்கும் உங்களோட புள்ள நீங்கள் உமா உனக்கு தெரியா, உங்களுக்கு தெரியா, பாப்பா உங்களுக்கு தெரியா, அவ்வளோதான். ஸோ அது உங்களோட தப்பா இல்லை அதோட தப்பா நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கணுன்ற, நமக்கு அதெல்லாம் கணக்கு இல்லைங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடுவீங்க. பட் to be a perfect girl, to be a perfect boy, or the perfect mom, or the perfect husband, or the perfect dad, you should need to know all of this than your child. தமிழ்ல சொல்லணும்னா ஒரு சிறந்த தகப்பன் ஒரு சிறந்த தாயா இருக்கணும்னா நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு நீ உங்களோட உமா பாப்பாவுக்கு தெரியாமல் என்னென்ன பண்ணுற எல்லாம் யோசிச்சுப்பார். அப்போது ஓம் பையன் ஓம் பொண்ணு உனக்கு தெரியாமல் என்னெல்லாம் பண்ணுவான், ஏன்னா உனக்கே தெரியாதுல்ல இதெல்லாம் இருக்குன்னு. எங்களோட உங்களோட உமா பாப்பாவுக்கு தெரியா இதெல்லாம் ஈக்கின்னு, எங்கெங்கே வீடியோஸ் ஈக்கின்னு, என்னென்ன ஃபோட்டோஸ் ஈக்கின்னு, எப்படி எப்படி பார்க்கணும்னு தெரியுமா? தெரியாது, தெரியல. அப்போ வர டெக்னாலஜி உனக்கு தெரிஞ்சிக்குமா? வாய்ப்பில்லை ராஜா. ஸோ இதுதான் கன்செப்ட். இதுக்கு ஒரு புது அறிமுகத்தை தான் ஃபேஸ்புக்கோட மெட்டாவோட ஹொரைசன் கொண்டு வந்தீங்க.